காற்றல் தற்சார்பு இயற்கை வாழ்வு தொடங்கட்டும் மாற்றம் நம்மிலிருந்து. வணக்கங்க, வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஒரு வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு சளி தொந்தரவு இருந்துச்சுன்னா அதை வீட்டிலேயே இயற்கை முறையில் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா ரொம்ப பயந்துடும். அதுவும் ஒரு வயதுக்கு கீழே இருக்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப கவலையாக இருக்கும். பயப்படவே தேவையில்லைங்க. சளி, இருமல், தும்மல், காய்ச்சல் இதெல்லாம் ஒரு வியாதியே கிடையாதுங்க. நம்ம உடம்பு சரியாக வேலை செய்யுதுங்கிறதுக்கான அறிகுறி தான் அது எல்லாமே. நம்ம உடம்புக்கும் அறிவு இருக்குங்க. நம்ம உடம்புக்குள்ளே போகிற தேவையில்லாத கழிவுகளை நம்ம உடம்பு வேலை செஞ்சு வெளியேற்றும். இந்த நிகழ்வு தான் சளி, இருமல், காய்ச்சல் எல்லாமே. நம்ம மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிடாமல் சும்மா இருந்தாலே உடம்பு சரி பண்ணிடும். உடம்பு அறிவோடு வேலை செஞ்சு உள்ளே இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் போது நாம் தேவையில்லாமல் கெமிக்கல் மருந்து மாத்திரை ஊசி எல்லாம் போட்டால் தற்காலிகமாக தாங்க தீர்வு கிடைக்கும். அதுவும் தீர்வு இல்லைங்க, வெளியே வர்ற நச்சு கழிவுகளை நம்ம உள்ளேயே அடக்கி வைக்கணும்னு தாங்க அர்த்தம். பெரியவங்க நாம் சளி வந்தால் சிந்தி சிந்தி வெளியேற்றலாம், ஆனால் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு வீட்டிலேயே இயற்கை முறையில் சளியை எப்படி சரி செய்யலாம்னு பார்ப்போம். கழிவுகளை தானே வெளியேற்றுது, இயற்கை முறையில் மட்டும் அதை வரவிடாமல் நாம் தடுக்கலாமான்னு சில பேர் கேட்பீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் கெமிக்கல் மருந்து மாத்திரை சாப்பிடும்போது அது உள்ளேயே தங்கிடும். வீட்டில் இருக்கிற இயற்கை பொருட்களை வச்சு வைத்தியம் பண்ணும்போது அது உள்ளுக்குள்ளே போய் உள்ளே இருக்கிற கழிவுகளை சீக்கிரமாக வெளியேற்ற வேலையை செய்யும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சளிக்கு இயற்கை கஷாயம் சாப்பிடும்போது கழிவுகள் உள்ளே தங்காது, சீக்கிரம் வெளியேறிடும். ஆனால் கெமிக்கல் மருந்து மாத்திரை உள்ளே இருக்கிற கழிவுகளையும் வெளியே வரவிடாமல் தடுத்து அதுவும் ஒரு கழிவாக உடம்பில் போய் சேர்ந்துடும். அதனால் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். அதனால் ப்ளீஸ், உங்களுக்கு எந்த உடல்நல சுகமின்மை வந்தாலும் இயற்கை முறையில் சரி செய்ய முயற்சி பண்ணுங்க. சளிக்கான வைத்திய முறையை மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்க விரும்பலை. சளி காய்ச்சல்னால் என்னங்கிற புரிதலே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாரம்பரிய இயற்கை முறைக்கு மாறணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அதனால தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் நான் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். முக்கியமாக உடம்பில் கழிவு தேங்க காரணம் ஜீனி தாங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சீனிங்கிற வெள்ளச்சக்கரை கொடுக்காதீங்க ப்ளீஸ். சரிங்க, சளிக்கான இயற்கை வைத்திய முறையை பார்ப்போம். முதல் முறை, பாலில் ரெண்டு பல் போன்ற நசுக்கி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சம் தேன் கொஞ்சம் மிளகுத்தூள் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், சளி சரியாயிடும். ரெண்டாவது முறை பார்த்திங்கன்னா, வெற்றிலை, கொஞ்சமாக மிளகு, ரெண்டு பல் பூண்டு, இது மூணையும் சேர்த்து தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்து அரை சங்கு அளவு, அதாவது பாலாடையில் அரை பாலாடை அளவு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி சளி பிடிச்சிருக்கும் போது குழந்தைங்களுக்கு மூக்கடைப்பு அதிகமாக இருக்கும், அதுக்கு தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி அதில் ஒரு கற்பூரத்தை போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வெது வெதுன்னு இருக்கும்போது, ரொம்ப சூடு இல்லாமல் வெது வெதுன்னு இருக்கும்போது அந்த மூக்கு மேலே நெஞ்சில் நீங்கள் தடவி விடலாம், நிச்சயமாக சரியாயிடும். ஒரு வயதுக்கு குறைவான குழந்தைங்களுக்கு இந்த ரெண்டு முறையும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக அவங்க உடம்பில் தேங்கி இருக்க கழிவுகள் சளி மூலமாக சீக்கிரம் வெளியாகி புதிய நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைங்களுக்கு உருவாகும், குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ், இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கும் போய் சேரணுங்கிறதுனால தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க.